ஹாய், வெல்கம் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட் ஐ ஈட் இன் அ டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் நான் வந்து ஒரு வ்ளாக் அப்லோட் பண்ணியிருந்தேன், நம்மளோட உணவு பழக்கங்கள் எல்லாம் நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோலையும் கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி நான் என்ன நல்லா சாப்பிட்றேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இனிமேல் எவ்ரி வீக் டியூஸ்டே நான் வந்து நம்ம சேனலில் வாட் ஐ ஈட் இன் அ டே வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன், சின்ன சின்ன டிப்ஸோட. அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சது வந்து, ஃப்ரம் 2nd November வாட் ஐ ஈட் இன் அ டேவோட சேர்த்து 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சும் ஷார்ட்ஸாக நம்மளோட சேனலில் இனிமேல் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஈவினிங் 6:00 மேலே கண்டிப்பாக அந்த வீடியோஸ் டெய்லி அப்லோட் ஆகும். சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இன்றைக்கி டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னிக்காக சாம அரிசி சாப்பிட்டுட்டுருக்கிறதா சொல்லியிருந்தேன் அண்ட் சிறுதானிய உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். பேசிக்காக சிறுதானிய உணவுகளை நம்ம எப்போவுமே ரொட்டேஷ்னலாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே சிறுதானியத்தை ஒரு வாரம் ஃபுல்லாக சாப்பிடாம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சிறுதானியமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதோட பலன் வந்து நம்மளுக்கு பல மடங்கு அதிகமாக இருக்கும்னு பல கருத்து கணிப்புகளில் நம்மளுக்கு பதிவிடப்பட்டிருக்கு. நான் இப்போ அதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 2, வெயிட் லாஸ்க்காக நான் கொடுக்க போகிறேன். நம்ம எப்போவுமே ஃபிசிக்கலாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி மென்டலி எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கும் அப்படின்றது தானே ரொம்ப முக்கியம். உங்கள் மைண்டில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். பிகாஸ் நான் நிறைய வாட்டி இந்த தப்பு பண்ணியிருக்கேன். நிறைய வாட்டி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்து ட்ரை பண்ணி 25 days 21 days ட்ரை பண்ணி என் பாடி அதுக்கு அடாப்ட் ஆகி வரும்போது விட்டுடுவேன். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமோ மென்டலி உங்கள் மைண்டை அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்க இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்றுமே என்னோட ரியல் லைஃப்பில் நான் ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறையவே பேசலாம், நிறைய ஷேர் பண்ணலாம். ஸோ அகெயின் ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் அனாமிகா லலித். பை.